சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சரத்குமார் அவர்கள் சொன்னாலும் சொன்னார். வாரிசு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் அடுத்தடுத்து அவரை வந்து செய்தியாளர்கள் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு கேள்வி கணிகளாலேயே அவரை வந்து தொலைச்சிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நேற்றைய தினமும் செய்தியாளர்கள் மத்தியில் வசமாக சரத்குமார் அவர்கள் செய்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போயிட்டு கார் ஏற போகும்போது அவ்வளோ பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து எப்படி நீங்கள் வந்து சொல்லலாம், ரஜினிகாந்த் அவர்கள் ஒருத்தர் வந்து இருக்கும்போது இன்னொருத்தரை விஜய் அவர்களை சூப்பர் ஸ்டார்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, அவருக்கு தான் இளைய தளபதினு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். குறிப்பாக என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான், நான் என்னோடய மகனுக்கு சூப்பர் ஸ்டாரு, எங்கள் அப்பா எனக்கு சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாருங்கிற பேரை வச்சு என்னென்னமோ வந்து சரத்குமார் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு எங்கேயாவது சொன்னேன்னா, அவரும் சூப்பர் ஸ்டார் தான், இவரும் சூப்பர் ஸ்டார் தான், ஏன் நான் கூட சூப்பர் ஸ்டார் தான், நான் வந்து சுப்ரீம் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாருக்கும் மேலே, தெலுங்கில் அவ்வளோ சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, சூப்பர் ஸ்டாருக்கு மேலே தான் அல்டிமேட் ஸ்டாரு, அதுக்கு மேலே தான் சுப்ரீம் ஸ்டாருன்னு சொல்லி அந்த ஸ்டாரு இந்த ஸ்டாரு சுப்ரீம் ஸ்டாரு ஃபைவ் ஸ்டாருன்னு சொல்லி ஏதேதோ ஸ்டார் பேர்லாம் சொல்லி செய்தியாளர்களை ஒரு வழி பண்ணிட்டார் சரத்குமார் அவர்கள். அப்படி இருந்துமே செய்தியாளர்கள் சரத்குமார் அவர்களை விடலை, தொடர்ச்சியாக அந்த கேள்வியை கேட்டே இருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் தான் ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சொல்லும்போது அதுக்கு சரத்குமார் அவர்கள், நீங்கள் பட்டத்தை தான் பார்ப்பீங்களா, மனுஷனை பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படி மனுஷனை மட்டுமே பார்க்கலாம் அப்படின்னு இருந்ததுன்னா அவர் எதுக்கு அந்த பட்டத்தை வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சொல்லி வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இது வந்து கேட்குறவங்களுக்கு. அதுக்கப்புறம் சரத்குமார் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து கார் உள்ளே உட்காந்துட்டார். உட்காந்ததுக்கு அப்புறமும் செய்தியாளர்கள் விடலை, அதனால் மறுபடியும் காரை விட்டு வெளியில் வந்து ஆவேசமாக பேச ஆரம்பித்தார் சரத்குமார் அவர்கள். திரும்ப திரும்ப செய்தியாளர்கள் இந்த கேள்வியை கேட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கேள்விக்கு அவர்கிட்டருந்து ஒரு சரியான பதில் வரவே இல்லை கடைசி வரைக்கும் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நான் இதை பேசுகிறதுக்காக வரல, நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டதுக்கு இதை பற்றி கேட்குறீங்க, இதை பற்றி பேசணுன்னா தனியாக ஒரு மீட்டிங் போடுவோம், அப்போ பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி காரில் ஏறி சரத்குமார் அவர்கள் வந்து போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் அவர் வந்து வாழ்க்கையில் சூப்பர் அப்படிங்கிற பேரையோ ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையோ சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு சம்பவத்தை இப்போ வந்து அவர் வந்து அனுபவிச்சுட்ருக்கார். தொடர்ச்சியாக அது மாதிரி கேள்விகள் தான் அவரை சூழ்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் சரி, செய்தியாளர்கள் அதுமாதிரி ரசிகர்கள் எல்லாருமே இந்த கேள்வியை வந்து கேட்டுட்ருக்காங்க. இது வந்து தேவையில்லை. வாரிசு ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்களே கூட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சரத்குமார் சார் சொன்னாங்க ஆனால் இன்றைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அன்றைக்கே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அவர் எதுவுமே சொல்லலை, சரத்குமார் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டு இப்போது அவர் தான் இதனால் வந்து நிறையா பிரச்சனைகளை வந்து சந்திச்சிட்ருக்காருன்னு சொல்லணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.